கோலி டாக் கோலிவுட் நியூஸ். வெளிமாநில தொழிலாளர்களுக்கு தடை, பெப்சி அதிரடி. பெப்சின்னு சொல்லப்படும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துக்கு புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ஆர் கே செல்வமணி முதல் முறையா பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு. அப்போ பெப்சியில நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பத்தி அறிவிச்சாரு. அதோட விவரம் என்னன்னா, 1500 நோட்டு வாபஸால தினசரி ஊதியம் பாதிக்கப்பட்டது. இப்போ நிலைமை சரியாக இருக்கிறதுனால மீண்டும் பழைய முறைப்படி தினசரி ஊதியம் வழங்கப்பட இருக்கு. பெப்சி தொடங்கி 50 ஆண்டுகள் ஆயிட்டதுனால பொன் விழா கொண்டாட ஏற்பாடு செய்யப்படும். பெப்சி தொழிலாளர்கள் இந்தியா முழுக்க பல்வேறு மொழி படங்கள்ல பணியாற்றியிருக்காங்க. அதனால இந்த பொன் விழாவை அனைத்து மொழி கலைஞர்களையும் வரவழைச்சு பிரம்மாண்ட விழாவா நடத்த தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதோட எம்ஜிஆர் 100 ஆண்டு விழாவையும் இணைத்து கொண்டாட முடிவு செய்யப்பட்டது. தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் வழங்கின 100 ஏக்கர் நிலத்துல உடனடியா வீடு கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அந்தந்த மாநிலங்கள் தங்கள் மொழி படங்களின் படப்பிடிப்புகளை நடத்த மாநில அரசுகள் உதவி செய்து தமிழக அரசும் கட்டண விகிதங்கள்ல பழைய நடைமுறையை பின்பற்றி படப்பிடிப்புகள் நடத்திட வழி செய்யணும். ஹீரோயினிகள் தங்களுக்கான மேக்கப் காஸ்டியூம் உதவியாளர்களை மும்பையிலிருந்து அழைச்சிட்டு வர்றதை தவிர்த்து பெப்சி தொழிலாளர்களையே பயன்படுத்த வேணும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு.